ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பீல் ஆஃப் மாஸ்க் தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இதை ரெடி பண்ணி நீங்க உங்க ஃபேஸ்ல தடவுறப்ப கண்டிப்பா நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். இதுல நான் வந்து என்ன பொருள் சேர்த்திருக்கேன், எந்த பக்குவத்துல சேர்த்திருக்கேன், இதை நீங்க ஃபேஸ்ல எந்த மணிக்கு தடவணும் அப்படிங்கறதையும் நான் வீடியோல செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பா இதை ப்ரிப்பேர் பண்ணி நீங்க தடவிட்டு வாங்க, நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க. நீங்க பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய பீல் ஆப் மாஸ்க் தான் நம்ம பார்க்க போறோம். இதை ரெடி பண்ணி நீங்க உங்க ஃபேஸ்ல பீல் ஆப் மாஸ்க் தான் நம்ம பார்க்க போறோம். இதை ரெடி பண்ணி நீங்க உங்க ஃபேஸ்ல தடவிட்டு நான் எத்தனை நிமிஷம் சொல்றேன்னோ அதுக்கப்புறமா நீங்க அதை உரிச்சு எடுக்கிறப்ப கண்டிப்பா உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ரெமெடி வந்து. இப்போ அதுக்காண்டி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இங்க பாருங்க, தக்காளி தான் எடுத்திருக்கேன். இந்த தக்காளியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்ல வந்து தடவுறப்ப நம்ம ஸ்கின்னை நல்லா சாஃப்டா, நல்லா ஸ்மூத்தா, நல்லா க்ளோயிங்கா மாத்தி கொடுக்கறதுக்கு இந்த தக்காளி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு அதுக்காண்டிதான் நம்ம தக்காளியும் எடுத்திருக்கோம். பொதுவா நம்ம தக்காளியை ஃபேஸ்ல வந்து தடவிட்டு வந்தோம் அப்படின்னாலே கண்டிப்பா நமக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். இதை இப்ப நம்ம பீல் ஆஃப் மாஸ்க் மெத்தட்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தடவுறப்ப இன்னும் நல்ல ஒரு க்ளோயிங்கான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு கண்டிப்பா இந்த தக்காளி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த தக்காளி கூட பாத்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு பொருள் தான் நம்ம ஆட் பண்ண போறோம். அது என்னங்கிறத நம்ம வீடியோ கண்டிஷனா பார்க்கலாம். இப்ப நல்ல ஒரு கிளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம தக்காளியை வந்து இப்ப நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு சேர்க்க போறோம். இந்த மணிக்கு தக்காளியை இந்த மணிக்கு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட ஜூஸ் வந்து நமக்கு நல்ல ஒரு அருமையான பக்குவத்துல கிடைக்கும். ஒரு ஒரு தக்காளியோட அந்த ஜூஸ் நல்லா கட்டியான பதத்துக்கு ஒரு ஆள் ஃபேஸுக்கு வந்து நல்லா கரெக்டா இருக்கும். நல்லா தக்காளியை நம்ம ஜூஸ் பதத்துக்கு எடுத்துக்கிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா இது கூட நம்ம லெமன் ஆட் பண்ண போறோம். லெமனை வந்து பாத்தீங்கன்னா இது கூட சேர்க்கிறப்ப நமக்கு ஸ்கின்ல தடவிட்டு வரப்ப பாத்தீங்கன்னா நல்ல சாஃப்ட்னஸ், நல்ல ஸ்மூத்தா மாத்தி, நல்ல ஒரு க்ளோயிங்கான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இந்த லெமன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு அதுக்காண்டிதான் நம்ம லெமனையும் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். இப்ப இது வந்து ஃபேஸ்ல தடவுறப்ப பாத்தீங்கன்னா ஸ்கின்ல நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் ஏற்படுத்தி பிம்பிள்ஸ், அதுக்கப்புறம் கரும்புள்ளிகள், இந்த எந்த ப்ராப்ளங்களையும், முகப்பருக்கள் அதாவது கருந்திட்டுக்கள், அடுத்து பாத்தீங்கன்னா கண் கருவளையம், எந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருந்தாலும் அதை சரி பண்ணி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இந்த லெமன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம ஒரு ஹாஃப் லெமனை நல்லா கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். லெமனோட சாரை மட்டும் அப்படியே உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா அதையும் இந்த மணிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நமக்கு அந்த பீல் ஆஃப் மாஸ்க் போடுறப்ப கரெக்டா இருக்கும். பாத்தீங்கன்னா நல்லா நானு மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு அருமையான பக்குவத்துல நான் எடுத்துக்கிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் இதை ஹேண்ட்ல தடவி காட்டுறேன் பாருங்க. இதை வந்து பிரஷ் மூலமா நம்ம லைட்டா தொட்டு தொட்டு ஹேண்ட்ல இந்த மணிக்கு ஒரு மசாஜ் பண்ணுங்க. தக்காளியை வச்சு நல்லா நீங்க வந்து உங்க ஃபேஸ்ல பண்ணுங்க, நான் ஹேண்ட்ல வந்து தடவி காட்டுறேன். இந்த மணிக்கு உங்க ஃபேஸ்ல நல்லா இன்னொரு ஒரு கோட்டிங் அப்படியே அது மேலேயே தடவி விட்டுக்கலாம்.
பார்த்தீங்கன்னா நல்லா நான் தடவிட்டேன் இல்லையா, இது வந்து நல்லா காயணும். காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மணிக்கு நம்ம உது பிரித்தோம் அப்படின்னா வரும். நல்லா நானும் காய வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபேஸில் தடவிருந்தீங்க அப்படின்னா இதே மணிக்கு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம உரிக்கிறதுக்கு கரெக்டான மெத்தடில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சுருந்துட்டு என்னோட ஹேண்ட்லாம் இருந்ததை இந்த மணிக்கு நான் உரிச்சு விட்டேன். நல்லா அது உறிஞ்சி வந்துருச்சு. இங்கே பாருங்களேன் என்ன ஒரு அருமையான ரிசல்ட் கொடுத்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் நல்லா கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த மணிக்கு நீங்கள் உங்கள் ஃபேஸில் தடவுறப்ப நல்ல ஒரு க்ளோயிங்கான ரிசல்ட் கிடைக்கும். ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் எந்த விதமான ப்ராப்ளமும் ஏற்படாமல் நல்லா க்ளோயிங்காக நல்லா சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. இந்த பீல் ஆஃப் மாஸ்க்கை நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் தடவுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுத்து இனிமேல் உங்க ஸ்கின்ல எந்த ப்ராப்ளமும் ஏற்படாம தடுக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.